ஏன் பாஜகவில் இணைந்தீர்கள் என்ற கேள்விக்கு ஒரே வரியில் மாஸ் பதில் கொடுத்த திமுக கவுன்சிலர். தமிழகம் மட்டுமல்ல எந்த மாநிலத்திலும் ஆளும் கட்சியாக இருக்கும் கட்சியில் எதிர்கட்சிகள் மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்கள் இணைவது வழக்கம். ஆனால் ஒருவர் ஆளும் கட்சியில் இருந்து விலகி எதிர்கட்சியில் இணைவது என்பது எப்போதாவது அரிதினும் அரிதாக நடைபெறுவது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை தொடர்ந்து மொடக்குறிச்சி பகுதியிலும் மாற்றம் அரங்கேறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியை அடுத்த கிளாம்பாடி பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளன. இதில் திமுக 11 வார்டுகளிலும் அதிமுக பாஜக தலா ஒரு வார்டிலும் சுயேட்சைகள் இரு வார்டுகளிலும் வெற்றி பெற்றுள்ளனர். திமுக சார்பில் 7வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி சுரேஷ்குமார் மொடக்குறிச்சி தொகுதி பாஜக எம்எல்ஏ சி சரஸ்வதி முன்னிலையில் நேற்று பாஜகவில் இணைந்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக ஒன்றிய தலைவர் ஷேகர், எஸ் டி செந்தில்குமார், கவுன்சிலர் ஜெகதாம்பாள் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பாஜகவில் இணைந்த டி சுரேஷ்குமார் கூறும்போது, நாட்டு நலனுக்கான கட்சியாக பாஜக விளங்குவதால் அக்கட்சியில் இணைகிறேன் என்றார். நாட்டு நலனை காக்கும் ஒரே இயக்கம் பாஜக என கவுன்சிலர் குறிப்பிட்ட சம்பவம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. உங்கள் விளம்பரம் எங்கள் தளத்தில் இடம்பெற வேண்டுமா? முன்னணி நிறுவனங்கள் போன்று நீங்களும் வளர வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்வீர் newpatelmedia@gmail.com. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.